ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு டீல் வித் த ப்ரோஸ் இட்கா பிரசன்ட் பை ஹேமலதா இட்கா இந்த ப்ரோஸ் ஒரு ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா முன்ஷி பிரேம் சந்த் இந்த ஸ்டோரியோட கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னோ இது வந்து ஒரு டச்சிங் டெய்ல் நம்ம மனசை தொடுற மாதிரி ஒரு எமோஷ்னலான ஒரு ஸ்டோரி எப்படி அப்படி ஒரு எமோஷ்னல் பாண்டு கூட சொல்லலாம் யாருக்கும் யாருக்கும் நடவுள்ள இந்த எமோஷ்னல் பாண்ட் அப்படின்னா ஒரு நாலு வயசு அப்பா அம்மா இல்லாத ஒரு பையன் ஹமிட் அப்படிங்கிற பையன் ஃபோர் இயர் ஓல்ட் ஆர்ஃபன் ஹமிட் அப்படின்னு சொல்லலாம் இன்னொருத்தவங்க யார் இந்த ஸ்டோரியில் வராங்க அப்படின்னா கிராண்ட் மதர் அவங்களோட பாட்டி அமினா ஃபோர் இயர் ஓல்ட் ஆர்ஃபன் ஹமிட்கும் கிராண்ட் மதர் அமினாவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு எமோஷனல் பாண்ட் தான் இந்த ஒரு டச்சிங் ஒரு எமோஷனல் ஸ்டோரி ஸ்டோரிட்டேன்னு சொல்லலாம் இதோட ஆத்தர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் முன்ஷி பிரேம் சந்த் அப்படிங்கிறதா இது இருக்கார் என்ன இயர் வந்து பப்ளிஷ் ஆனது இந்த ஸ்டோரி அப்படின்னா நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் தான் இது வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய அந்த பையனுக்கு வந்து நாலு வயசு தான் வயசு ரொம்ப கம்மி தான் ஏஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் தான் பட் அவனோட எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா தாட்ஸ் அது ரொம்பவே பெருசு த ஸ்டோரி இஸ் ஆஃப் அ சைல்டு ஹூ இஸ் ஸோ ஸ்மால் பட் ஹிஸ் தாட்ஸ் ஆர் டூ பிக் அவனோட எண்ணங்கள் மிகப்பெரியது இந்த ஸ்டோரி மூலிமா ஆத்தர் வந்து என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா சைல்டுடைய சைக்காலஜி குழந்தைகளுடைய சைக்காலஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேனரில் சொல்லியிருக்கார் இந்த ஸ்டோரியில் நம்ம எப்படி ப்ரொனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இட்கா அல்லது அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூவாக இருக்கும் சவுத் ஏஷியன் இஸ்லாமிக் கல்ச்சரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஹிந்துஸ்க்கு நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும் பொங்கல் அந்த மாதிரி அந்த மாதிரி முஸ்லீம் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது பக்ரீத் ரம்ஜான்லாம் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு அவங்களுக்கு பிடித்தமான ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் அவங்க வந்து ரொம்ப பெரிய மாஸ் ப்ரேயர் பண்ணுவாங்க மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான கூட்டு பிரார்த்தனையும் செய்வாங்க அந்த செய்யக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பேர் ஈத்கா அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே அது சிட்டிக்கு அவுட் சைடில் இதான் இருக்கும் அந்த மாதிரி மாஸ் ப்ரேயர்ஸ் பண்ணுறப்போ அந்த இடத்துக்கு பேர் அந்த மாஸ் ப்ரேயருக்கு பேர்னா வந்து என்ன சொல்லுவாங்க ஈட்கா ஹவு வண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் வாஸ் அ மார்னிங் ஆஃப் ஈட் த ட்ரீஸ் லுக் க்ரீனர் த ஃபீல் மோர் ஃபெஸ்டிவ் த ஸ்கை ஹட் அ லவ்லி பிங்க் க்ளோ த சன் சீன் பிரைட்டர் அண்ட் மோர் டார்ஸிலிங் தட் பிஃபோர் டு விஷ் த வேர்ல்ட் அ வெரி ஹாப்பி ஈட் ஹவு ஒண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் வாஸ் அ மார்னிங் ஆஃப் ஈட் அந்த ஈட் டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ வண்டர்ஃபுல்லாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த காலை பொழுது வந்து அவங்களுக்கு தெரியுது நமக்கும் அப்படி தானே பொங்கல் அன்னைக்கெலாம் பார்த்திங்கன்னா மார்னிங் ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுவோம் நியூ ட்ரெஸ்ன வந்து போட்டுக்குவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காமிப்போம் நிறைய நியூ டாய்ஸ்லாம் வீட்டில் வாங்கி தருவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அவங்களுக்கான அந்த ஃபெஸ்டிவல் டைமில் அவங்களுக்கும் வந்து அன்னைக்கு காலை பொழுது மிக அழகாக அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது நார்மலாக இருந்தால் கூட ரொம்ப வண்டர்ஃபுல்லாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான மார்னிங்காக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இந்த ட்ரீஸ் லுக் க்ரீனாக மரங்கள் எல்லாமே அவ்வளோ பசுமையாக பசுமையாக ரொம்ப அழகாக க்ரீனராக தெரியுது த ஃபீல்ட் மோர் ஃபெஸ்டிவ் த ஸ்கை ஹேட் அ லவ்லி பிங்க் க்ளோ எந்த இடத்த பார்த்தாலும் ஃபீல்டாக இருந்தாலும் ஸ்கையாக இருந்தாலும் எந்த இடத்த பார்த்தாலும் அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபெஸ்டிவ் மோடாக தெரியுது ஒரு திருவிழா கோளம் பூண்டுருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியுது ஸ்கையை வந்து பார்த்தா ரொம்ப லவ்லியாக பிங்க் கலரில் அப்படியே க்ளோயிங்காக ஷைனிங்காக தெரியுது த சன் ஷீ சேம் பிரைட்டு சூரிய வந்து ஒலி வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது அன்றைக்கி அண்ட் மோர் டார்ஸ்லிங் ரொம்ப ஷைனிங்காக பார்க்கவே அருமையாக இருக்குது அண்ட் பிஃபோர் டு விஷ் த வேர்ல்ட் எ வெரி ஹாப்பி ஈட் இந்த இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்பொழுது தான் ட்ரீஸாக இருக்கட்டும் ஃபீல்டாக இருக்கட்டும் ஸ்கையாக இருக்கட்டும் சன்னாக இருக்கட்டும் ஒவ்வொன்றுமே வந்து எனக்கு வெரி ஹாப்பி ஈட் அப்படின்னு விஷ் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க த வில்லேஜ் வாஸ் ஃபில் வித் எக்ஸைட்மெண்ட் எவ்ரி ஒன் வாஸ் அப் டு கோ டு த இட்டை the boys were more excited than the others they had been talking about it all the time finally the day had come and now they were impatient they were talk they were taking the treasure out of their pockets counting and recounting it before putting it back mahmud counted 1 2 10 12 he had 12 coins motion had 1 2 3 8 9 15 coins with this money they would buy countless things

டாக்கிங் அபவுட் இட் ஆல் த டைம் எல்லாருமே அந்த பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து உட்காந்து எப்படா இது வரும் நம்ம என்னெல்லாம் வாங்கலாம் டாய்ஸு ஸ்வீட்ஸ்லாம் வாங்கலாம் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஃபைனலி த டே ஹேட் கம் கடைசியாக அந்த ஈட் டே வந்துச்சு அண்ட் நவ் டேவர் இம்பேஷன் இப்போது அந்த பாய்ஸ் எல்லாமே கொஞ்சம் கூட பொறுமை இல்லாமல் இருக்காங்க ரொம்ப அவ்வளோ ஒரு அவசரம் அந்த டே எப்போ வரும் நம்ம உடனே இப்போ என்னென்னலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இம்பேஷண்ட் அப்படின்னா பொறுமை இல்லாமல் இருக்கிறது

நெக்ஸ்ட்டு மொசன் ஹேட் ஒன் டூ த்ரீ எயிட் நைன் ஃபிஃப்டீன் காயின்ஸ் இவர்கிட்ட ஃபிஃப்டீன் காயின்ஸ் இருக்குது வித் திஸ் மணி தே உட் பை கவுண்ட்லெஸ் திங்ஸ் இந்த மணியை வச்சுட்டு கண்டிப்பாக அவங்க கிட்ட நிறைய திங்ஸ் வாங்கறதுக்கான அமௌண்ட் இருக்குது என்னென்னலாம் வாங்குவாங்க அப்படின்னா டாய்ஸ் பொம்மைகள் ஸ்வீட்ஸ் இனிப்புகள் பேப்பர் பைப்ஸ் ரப்பர் பால்ஸ் இந்த மாதிரி விளையாட்டுறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே அன்னைக்கு வாங்கிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க த ஹாப்பியஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் வாஸ் ஹேமி ஹி வாஸ் மன்லி ஃபோர் thin and poorly dressed last year his father had died of cholera and his mother also died from then hamid lived with his old granny amina and was as happy as a lot she told him that his father had gone to earn money and that his mother had gone to allah to get lovely gifts for him this made hamid very happy hamid had no shoes on his feet the cap on his head was soiled and tattered he knew that his father would come back and sacks full of silver

தின் ரொம்ப மெல்லி ரொம்ப ஃபேட்டாலாம் இல்லாமல் ரொம்ப தின் ஒல்லியாக தான் இருப்பான் அப்படி அண்ட் போலை ட்ரெஸ்டு ரொம்ப ரிச்சாலெல்லாம் ட்ரெஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஒரு போலை ட்ரெஸ் தான் பண்ணிப்பான் அப்படி லாஸ்ட் டே ஹிஸ் ஃபாதர் ஹேட் டைட் ஆஃப் காலரா ஹமீடோட ஃபாதர் லாஸ்ட் இயர் தான் காலராக இறந்தார் அண்ட் இஸ் மதர் ஆல்சோ டைட் அதுக்கப்புறமா அவங்க அம்மாவும் வந்து இறந்துட்டாங்க ஃப்ரம் தென் ஹமீட் லிவ்ட் மித் ஹிஸ் ஓல்டு கிரானி அமீனா அவங்க இறந்ததுலேருந்து இவனுக்குன்னு சொல்லிவிட்டு அம்மா அப்பா கிடையாது ஸோ வந்து அவங்களோட பாட்டியோட தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க பாட்டியோட பேர் வந்து அமீனா அண்ட் வாஸ் ஆஸ் ஹாப்பி ஆஸ் எ லார்க் அவங்க பாட்டி கூட இருக்கிறப்போ எப்போவுமே அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பார் ஹமீத் ஏன் அப்படின்னா அவ்வளோ அன்பாக வந்து வளர்த்துருக்காங்க அவங்களோட கிராணி அமீனா லார்க் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் பேர்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு பேர்டு வந்து எப்போவுமே கம்பேர் பண்ணுவாங்க ஸோ லார்க் மாதிரி எப்போவுமே ஹாப்பியாகவே இருப்பார் அமீனா கூட ஷீ டோல் ஹிம் தேட் ஹிஸ் ஃபாதர் ஹட் கோன் டு ஏர்ன் மனி அவங்க பாட்டி எப்போவுமே ஹமீத் கிட்ட சொல்லுவாங்க உன்னோட அப்பா எங்கேயும் போகலை உனக்காக நிறைய பணம் சம்பாரிச்சிட்டு வர்றதுக்காக தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருக்காங்க அண்ட் தட் ஹிஸ் மதர் ஹெட் கான் டு அல்லா டு கெட் லவ்லி கிஃப்ட்ஸ் ஃபார் ஹம் அம்மா எங்கே போயிருக்காங்க தெரியுமா கிட்டே போயிருக்காங்க கிட்டே போயிட்டு உனக்காக நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்க தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வளர்த்திட்ருக்காங்க திஸ் மேட் ஹமிட் வெரி ஹாப்பி இப்படி சொல்லி சொல்லி வளர்த்துனதுனால ஹமிட்க்கு வந்து நமக்கு பேரண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிற அந்த ஹர்ட்டிங்கே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாகவே வளர்ந்தார் ஹமிட் ஹேட் நோ ஷூஸ் ஆன் ஹிஸ் ஃபீட் எல்லா பாய்ஸும் ஃபீட்டில் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஷூஸ் போட்டிருக்கப்போ ஹமிட் கீ ஹமிட் கிட்டே மட்டும் எந்த ஒரு ஷூஸுமே இருக்காது த கேப் ஆன் ஹிஸ் ஹெட் வாஸ் சால்ட் அண்ட் டேட்டர்ட் சால்ட் அப்படின்னா ரொம்ப டர்ட்டி அழுக்கான டேட்டர்டுனா கிழிந்த யூஸ்வலி வந்து முஸ்லீம்ஸ் வந்து என்ன வியோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கேப் வியோ பண்ணியிருப்பாங்க அதுவுமே எப்படி இருக்குது ரொம்ப சால்டாக ரொம்ப டர்ட்டியாக ரொம்ப டேட்டர்டாக கிழிஞ்சு போயிருக்கு இருந்தாலும் நம்ம ஹமில் ஹாப்பியாக தான் இருக்கிறாரு நியூ தட் ஹிஸ் ஃபாதர் உட் கம்பேக் வித் சாக்ஸ் ஆஃப் சில்வோ அண்ட் ஹிஸ் மதர் வித் கிவ்ஸ்ரா அல்லா எந்த ஒரு நம்பிக்கையில் எந்த ஒரு சந்தோஷத்தில் இப்படியெல்லாம் அவர் எதுக்கும் வந்து ஒரு பாதர் பண்ணாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் என்னோடய அப்பா ஒரு சாக் ஃபுல்லாக சில்வரோடு வருவார் ஒரு ஃபுல்லாக அமௌண்ட்டோடு வருவார் எனக்காக நிறைய சம்பாதிச்சிட்டு வருவார் எங்கள் அம்மா நிறைய கிட்டேருந்து கிஃப்ட்ஸ் எனக்காக வாங்கிட்டு வருவாங்க பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் தென் ஹீ வுட் ஹவ் மோதன் மஹ்மூத் மோசின் நூரே அண்ட் சாமி அப்படி வர அன்னைக்கு ஏக்கிட்ட மஹமத் மோசின் நூரே அன் சாமியை விட நிறைய அமௌண்ட் என்கிட்டே இருக்கும் நிறைய மணி என்கிட்டே இருக்கும் நானும் நிறைய டாய்ஸ்லாம் அதிகமாக வாங்குவேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோடய அவர் வாழ்ந்துட்டுருக்காரு ஹமித் கிரானி அமீனா வாஸ் சான் இட் வாஸ் ஈட் அண்ட் ஷி டி நாட் ஹவ் அ இவன் அ ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கிரெயின்ஸ் இஃப் ஒன்லி ஹவ் சன் வாட் தேர் இட் உட் ஹாவ் இன் அடிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஈட் ஹமித் வின் டு ஹிஸ் கிராண்ட் மதர் அண்ட் செட் கிரானி ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் டு கெட் பேக் டோன்ட் வரி அமீனா வாஸ் வரி

ஒருவேளை அமீனாவோட சன் வந்து இறக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் அந்த டே ரொம்ப ஸ்பெஷலாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ஜாய்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் ஹமீட் வென் டூ ஹிஸ் கிராண்ட் மதர் அண்ட் செட் கிரானி ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் டூ கெட் பேக் டோன்ட் வரி ஹமீட் போய் கிராண்ட் கிட்ட வந்து என்ன சொல்கிறான் ஓடி போயிட்டு பாட்டி ஒன்றும் வருத்தப்படாதீங்க நான் ஃபேருக்கு போயிட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்துடுவேன் டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டான் இருந்தாலும் ஹமீன் அமீனா வாஸ் வரி இருந்தாலும் ரொம்ப வருத்தமாக இருக்காங்க அந்த கிராணி Other boys were going out with the fathers. Matthew. Hamid left with the other boys. Hamid was like one with wings on his feet. They ran on ahead of the elders and waited for them under a the tree. They reached the suburbs of the town. On both sides of the road were big houses of the rich. In the gardens, mango and lychee trees were full of fruits. Then they came across the stores of sweet vendors. All decorated so gaily. Every store had sweets.

தன்னோட காலில் வந்து ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த ஃபேர்க்கு போய் ஏதாவது நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து போயிட்டுருக்கான் தி ரேன் ஆன் அஹெட் ஆஃப் த எல்டர்ஸ் தன்னோட வந்த மற்ற அண்ணாங்கள் அண்ணாங்களெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு ரொம்ப வேகமாக வந்து போயிட்டுருக்கான் அண்ட் வெயிட்ட ஃபார் தம் அனதர் ட்ரீ ரொம்ப அவங்கள கிராஸ் பண்ணி போயிட்டு ஒரு ட்ரீக்கு கீழே நான் இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் ஓகே நம்ம கூட வந்தவங்களாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வரவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் தி ரேஷ் த த டவுன் சபப்ஸ் அப்படின்னா அவுட்ஸ்கர்ட்ஸ் அவுட்ஸ்கர்ஸ் அப்படின்னா சிட்டியில் இல்லாமல் கொஞ்சம் வெளியில் அவுட் அவுட்டரில் இருக்கற மாதிரி பொதுவாகவே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா அந்த இட்கா அப்படிங்கிறது வந்து சிட்டிக்கு அவுட் சைடில் தான் வந்து நடக்கும் அந்த மாஸ் ப்ரேயர் ஸோ அதை தான் சொல்ல வராங்க அவங்க அந்த டவுனுடைய சப் அப்ஸை வந்து ரீச் பண்ணிட்டாங்க அண்ட் போத் சைட்ஸ் ஆஃப் த ரோட் பர் பிக் ஹவுசஸ் ஆஃப் த ரிச் ரோடோடைய ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிச் பீப்புளுடைய ஹவுசஸ் ரொம்ப பிரமாண்டமாக ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப கிராண்டாக அப்படி இருக்குது இந்த கார்டன்ஸ் அவங்களோட கார்டன்ஸில் மேங்கோ அண்ட் லிச்சி ட்ரீஸ் பேர் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் நிறைய மேங்கோ அண்ட் லிச்சி ட்ரீஸில் வந்து ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படியே நிறஞ்சிருக்கு தென் டே கேம் அக்ராஸ் த ஸ்டோர்ஸ் ஆஃப் த ஸ்வீட்ஸ் வெண்டார்ஸ் வெண்டர்ஸ்னால் விற்பனையாளர் அப்புறம் யார் யாரை வந்து கிராஸ் பண்ணி வராங்க அப்படின்னா ஸ்வீட்ஸ்லாம் சேல் பண்ணுவாங்க இல்லையா ஸ்வீட்ஸ் வெண்டர்ஸ் அவங்களெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி வராங்க ஹமீன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆல் டெக்கரேட்டட் ஸோ கைலி கைலி அப்படின்னா வித் அ பிரைட் ஆர் அட்ராக்டிவ் அப்பியரன்ஸ் ரொம்ப பிரைட்டாக பார்க்கவே ரொம்ப எம்மையாக மவுத் வாட்ரிங் ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து அந்த ஃபேர்ஃபுல்லாக இருக்குது எவ்ரி ஸ்டோர் ஹேட் ஸ்வீட்ஸ் அப் இன் ஹீப்ஸ் லைக் மவுண்டைன்ஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விசேஷ நாட்களில் ஸ்வீட்ஸ்லாம் எப்படி சேல் பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா மலை மாதிரி குவி குவிச்சு குவிச்சு ஹீப்ஸ் மாதிரி ஹீப்ஸ்னால் குவியல் நல்லா ரொம்ப பெரிய ஹைட் வரைக்கும் குவிச்சு தான் விற்பாங்க அந்த மாதிரி எல்லாம் கலர் கலராக பிரைட்டாக ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப உடனே வாங்கி சாப்பிட்ணும் போல இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸ்லாம் அங்கே விற்றுட்ருக்காங்க க்ளோசரி பாருங்கள் டார்ஜிலிங் எக்ஸ்ட்ரீம்லி பிரைட் ரொம்ப ப்ரைட்னஸ் அதிகமாக இருக்கும் இல்லையா சன் அந்த மாதிரி டாட்டர் டான் கிழிந்த சப்ஹர்ப்ஸ் அவுட்ஸ்கட்ஸ் புறநகர் பகுதிகள் கைலி இன் பிரைட் கலர்ஸ் ரொம்ப பிரைட்டான கலர்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பார்த்தீங்களா அந்த கைலி சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் அண்ட் ஃபில்லிங் த பிளாக்ஸ் ஃபைனலி த டே ஹேட் கம் ஹியர் த டே ரெஃபர்ஸ் டு ஃபைனலாக அந்த டே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த டேங்கிறது எதை வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்னா சி ஆப்ஷன் ஈட் ஈட் டே தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க வித் த ட்ரெஷர் இந்த வாய்ஸ் உட் பை டேஷ் இன் ஈட்கா அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பொக்கிஷமான அந்த பணத்தை வச்சு அவங்க என்னென்னலாம் ஈட்கா அந்த டைமில் வாங்க நினச்சாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி டாய்ஸ் அண்ட் ரப்பர் பால்ஸ் ஹமித் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஹமீனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யார் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ மஹமத் மொசின் நுரே அண்ட் சாமி இஃப் ஒன்லி ஹஸ் சன் வேர் தேர் இட் வுட் ஹாவ்இஇன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஈட் வாட் ஹேட் ஹேப்பன் டு ஹர் சன் ஓகே சன் மட்டும் அவங்க அன்னைக்கு டே அன்னைக்கு இருந்திருந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இட் வந்து நடந்திருக்கும் ஒரு மகிழ்ச்சியானால கண்டிப்பாக அது மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க சனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க வாட் ஹேப்பன் டு ஹர் சன் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஹஸ் சன் ஹேட் டைட் அமீனாவோட சன் வந்து என்னாச்சு இறந்துட்டாங்க டைட் எதனால் அப்படின்னா காலரால் ஹமிட் வாஸ் லைக் ஒன் வித் விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட் திஸ் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவங்களோட காலைல வந்து ரெக்க கட்டி பார்த்த மாதிரி அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கா ஃபேர்க்கு ஸோ இதை வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ ஹீ ரன் ஃபாஸ்ட் அவன் வேகமாக போனான் அப்படிங்கிறது தான் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா காலை ரெக்க கட்டிகிட்டு பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க Soon the roads began to get crowded. Some people were on tongas and echoes, some in motor cars, all wearing perfume, all bursting with excitement. The children were a calm and contented lot. For village children, everything in the town was wonderful. Whatever caught their eye, they stood and gaped at it with wonder. At last, the Eidgah came into view. There were row upon row of worshippers as far as the eye could see. Newcomers lined themselves behind the ones already there. சூழ்ந்த ரோட்ஸ் பிகான் டு கெட் க்ரௌடட் சீக்கிரமாகவே அந்த ரோட்ஸில் வந்து நிறைய கூட்டமான மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க சம் பீப்புள் வேர் ஆன் டாங்காஸ் அண்ட் எக்கார்ஸ் டாங்காஸ் அப்படின்னா குதிரை இழுத்து செல்லும் இரு சக்கரை வண்டி எக்காஸ் அப்படின்னா ஒற்றை குதிரை வண்டி சவன் மோட்டகார்ஸ் சில பேர் மோட்டகார்ஸில் வராங்க சில பேர் டாங்காஸில் வராங்க சில பேர் எக்கார்ஸில் வராங்க ஆல் வியரிங் பர்ஃப்யூம் பட் எல்லாருமே சென்ட் போட்டு பர்ஃப்யூம் போட்டு தான் வராங்க ஆல் bursting வித் எக்ஸைட்மெண்ட் அவங்களோட கண்களை அவ்வளோ ஒரு ஆரவாரம் சந்தோஷம் மகிழ்ச்சியோடு அப்படியே வந்துட்டு இருக்காங்க த சில்ட்ரன் வேர் எ காம் அண்ட் கண்டென்ட் லாட் குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஈட்க வரக்கூடிய குழந்தைகள் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப திருப்தி உள்ள மனசோடவும் வராங்க ஃபார் வில்லேஜ் சில்ட்ரன் எவ்ரி திங் the town was டவுன் வாஸ் கிராமத்துலேருந்து வரக்கூடிய குழந்தைகள் வந்து டவுனுக்கு வந்தாவே அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமே புதுசாக தான் தெரியும் ஒவ்வொரு விஷயமே ஒண்டர்ஃபுல்லாக தான் தெரியும் அப்படி தான் இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கும் தெரியுது வாட்ரு வேர் காட்டர் ஐ அவங்க கண்ணில் எது பார்த்தாலும் அண்ட் கேப் வித் ஒண்டர் கேப்ட் அப்படின்னா வாய்ப்புலேருந்து பார்ப்பாங்க இல்லையா நம்ம பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்தா எப்படி பார்ப்போம் ரொம்ப அப்படியே ஆச்சரியமாக பார்ப்போம் இல்லையா கேப்டு வாயை தொடர்ந்து பார்ப்போம் இல்லையா அதுதான் அப்படிதான் அந்த குழந்தைங்களும் பார்த்துட்ருக்காங்க அட் லாஸ்ட் இந்த ஈட்கா கேம் இன்டூ வியூ கடைசியாக தான் அவங்க வந்து இந்த ஈட்கா மாஸ்ட் ப்ரேயரை பார்க்குறாங்க வேர் ரோ அப் அண்ட் ரோ ஆஃப் வர்ஷிப்பர்ஸ் ஆஸ் எஸ் ஐ குட் சி எங்கே பார்த்தாலும் வரிசை வரிசை வரிசையாக எங்கே இருக்காங்க அல்ல வழிபடக்கூடிய அந்த மக்கள் வந்து வரிசையாக அவ்வளோ ஒரு டிசிப்ளினாக கரெக்டாக வந்து சமை கொண்டுட்டு இருக்காங்க நியூ கமர்ஸ் நைன்ட் தம்செல்ஸ் பின்னாடி வரவங்க அவங்களாவே லைனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பிஹைண்ட் ஒன்ஸ் ஆல்ரெடி தேர் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் கரெக்டாக வந்து எந்த ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ப்ரேயர் மென் எம்பேஸ்ட் ஈச் அதர் தேசெண்ட் ஆன் ஸ்வீட் அண்ட் டாய் வண்டர் ஸ்டோர்ஸ் லைக் அண்ட் ஆமி மூவிங் டு அட்டாக் வாஸ் அ மெரி கோ ரவுண்ட் வித் உடன் உடன்ஸ்

அதுதான் வந்து இவங்களும் பண்ணுறாங்க தே டிசண்டர் ஆன் த ஸ் ஸ்பீட் அண்ட் டாய் வெண்டர் ஸ்டோர்ஸ் லைக் அண்ட் ஆ மூவிங் டு அட்டாக் அந்த ப்ரேயர் முடிச்சுட்டு வந்த உடனே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க டிசண்டர் அப்படின்னா இறங்குதல் ஆக்சுவல் மீனிங் இந்த இடத்துல வந்து எல்லாமே அட்ட டைமில் போய் என்டர் ஆகுறாங்க ஒரே இடத்துல எங்கள் ஸ்வீட் ஷாப்ஸில் டாய் ஷாப்ஸ்லலாம் அட்ட டைமில் எல்லோரும் போய் எல்லாம் அட்டாக்கு போகிற மாதிரி போய் என்டர் ஆகுறாங்க தெர் வாஸ் அ மெரி கோ ரவுண்ட் வித் உடன் எலஃபான்ஸ் ஹார்சஸ் அண்ட் கேமல்ஸ் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக மெரிகோ ரவுண்ட் அப்படின்னா குடைராட்னம் ராட்னம் இல்லை குடைராட்னம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தாலான எலஃபேன்ட்ஸ் மாதிரி இருக்கும் ஹார்ஸ் மாதிரி இருக்கும் கேமல்ஸ் மாதிரி இருக்கும் இன்னும் நிறைய அனிமல்ஸ் மாதிரிலாம் இருக்கும் அது மேலே ஏறி குழந்தைங்கள்லாம் வந்து சுற்றுவாங்க யூ பை ஒன் பைசா அண்ட் ஹேட் ட்வெண்ட்டி ஃபைவ் ரவுண்ட்ஸ் ஆஃப் ஃபன் அங்கே இருக்கக்கூடிய அந்த மெரிகோ ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த பர்சன் சொல்கிறாரு நீங்கள் ஒன் பைசா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ரவுண்ட்ஸ் ஆஃப் ஃபன் வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே நம்ம ஹமீதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மஹமத் மோசின் நூரே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க மணி கொடுத்துட்டு ஹார்சஸ் மேலேயும் கேமல்ஸ் மேலேயும் ஏறி ஜாலியாக அந்த மாரி கோ ரவுண்ட்ல போயிட்டு இருக்காங்க ஹமீத் வாட்ச் தம் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ் ஆல் ஹீ ஹேட் வேட் த்ரீ பைசஸ் ஹீ குடன் பார்ட் வித் அ தேர்ட் ஆஃப் இஸ் ட்ரெஷர் ஃபார் அ ஃபியூ மிசரபிள் ரவுண்ட்ஸ் தேர் வாஸ் சோன் டன் வித் ரைட்ஸ் தென் இட் வாஸ் டைம் ஃபார் த டாய்ஸ் தெர் வாஸ் அ ரூ ஆஃப் ஸ்டால்ஸ் அன் ஒன் சைட்

ஹீ குடன் பார்ட் வித் த தேர்ட் ஆஃப் ஹிஸ் ட்ரெஷர் ஃபார் அ ஃபியூ மிசரபுள் ரவுண்ட்ஸ் அந்த பரிதாபத்துக்குரிய அந்த மெரி கோ ரவுண்ட்க்காக நான் என்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தில் ஒரு மூணில் ஒரு பகுதியை போய் நான் இழக்க முடியுமா அதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு மனசில் வந்து நினைக்கிறாரு தேர் வேர் ஸோ டன் வித் த ரைட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரைட்ஸை முடிச்சுட்டு வராங்க டெட் வாஸ் டைம் ஃபார் த டாய்ஸ் ஓகே ரைட்ஸ் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டாய்ஸ் வாங்கணும் நிறைய பொம்மைகள் வாங்கணும் அதுதான் நெக்ஸ்ட் பிளான் தெர் வாஸ் அ ரோ ஸ்டால்ஸ் ஆன் ஒன் சைட் வித் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டாய்ஸ் ந ஸ்டால்ஸ் அப்படின்னா கடைகள் கடைகள் வரிசையாக நிறைய இருக்குது ஒரே சைடில் நிறைய ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்குது நிறைய டாய்ஸ் எல்லாம் இருக்குது என்னென்ன டாய்ஸ் இருக்குது டாய்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் டாக் அந்த மாதிரி பியர் அந்த மாதிரிலாம் இருக்கும் இவங்க பார்க்குற டாய்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னா சோல்ஜர்ஸ் மில்க் மைட்ஸ் கிங்ஸ் மினிஸ்டர்ஸ் வாட்டர் கேரியர்ஸ் அண்ட் வாஷர் உமன் அண்ட் ஹோலிமேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய and the mariana toys Narayang on the pakranga Mahmood bought a policeman in khaki with a red turban on his head and a gun on his shoulder mohsin bought a water carrier while Nure got a lawyer those toys cost 2 paisa each hamid had only 3 paisas how, how could he buy such expensive toys if they dropped out of his hand they would be smashed to bits if a drop of water fell on them the colour would run but he looked at them hungrily and wished he would hold them in his hands for just a moment or two. After the toys, it was sweets. Someone bought sesame seed candy, others glove jamons or halwa. They smacked their lips with relish. Only Hamid was left out. Mahmoud bought a policeman in khaki with a red turban on his head and a gun on his shoulder. மஹ்மூத் ஹமீடோட ஹமீனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா இல்லையா மஹ்மூத் அவன் வந்து என்ன டாய்ஸ் வாங்கியிருக்கான் அப்படின்னா காக்கி ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய போலீஸ்மேன் டாயை வந்து வாங்கியிருக்கான் ஹெட்டில் வந்து ரெட் டர்பன் அவனோட ஷோல்டரில் வந்து கன் இருக்க மாதிரியான ஒரு அழகான டாய் வாங்கியிருக்காரு மோசின் என்ன வாங்கியிருக்காரு மோசின் போட்ட வாட்டர் கேரியர் வூரே காட் அ லாயர் ஹமீடோட ஃப்ரெண்ட் மோசின் என்ன டாய் வாங்கியிருக்காரு வாட்டர் கேரியர் நூரே வந்து லாயர் டாய் வாங்கியிருக்காரு பொம்மை மாதிரி தோஸ் டாய்ஸ் காஸ்ட் டூ பைசா ஈச் அந்த பொம்மைகள் ஒவ்வொன்றுமே ரெண்டு பைசா ஹமீத் ஹேட் ஒன்லி த்ரீ பைசஸ் நம்ம ஹமீத் கிட்ட இருக்கிறதே டோட்டலாகவே த்ரீ பைசஸ் தான் ஹவு குட் ஹீ பை சச் எக்ஸ்பென்சிவ் டாய்ஸ் எக்ஸ்பென்சிவ்னா விலை உயர்ந்த டாய்ஸ்னால் பொம்மைகள் நம்ம ஹமீதால் எப்படி வந்து அவ்வளோ விலை உயர்ந்த டாய்ஸை வாங்க முடியும் நம்ம கிட்டே இருக்கிறதே த்ரீ பைசஸ் தானே இஃப் தே ட்ராப்டு அவுட் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட் தே உட் பி ஸ்மாஷ் டு பிட்ஸ் ஹமீத் மனசில் நினைக்கிறாரு ஒருவேளை இந்த மாதிரியெல்லாம் பொம்மை வாங்கினா ஒரு வேளை கீழே நம்ம ட்ராப் பண்ணிட்டோம் தெரியாமல் கீழே விட்டுட்டோம் ஹேண்ட்லேருந்து விழுந்துருச்சு அப்படின்னா கூட என்னாகும் கண்டிப்பாக ஆகிடும் நொறுங்கிடும் சின்ன சின்ன தூளாக நொறுங்கிடும் அ ட்ராப் ஆஃப் வாட்டர் ஃபெல் ஆன் தம் ஒரு வேலை ஒரு நீர்த்தூளி அது மேலே பட்டால் கூட என்ன ஆகும் இந்த கலர் உட்ரான் கண்டிப்பாக அந்த டாய்ஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த அட்ராக்டிவ் கலர் வந்து போயிடும் மழையிலும் கூட தம் ஹங்க்ரிலி என்னதான் மனசில் அப்படிலாம் சொல்லி ஆறுதல் படுத்துக்கிட்டாலும் நம்மளால் அது வாங்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் ஹங்கிரிலி அப்படின்னா இந்த இடத்துல ஏக்கம் ரொம்ப ஏக்கமாக வந்து பார்க்குறாரு அண்ட் விஷ் ஹீ குட் ஹோல்ட் தம் இன் ஹீஸ் ஹேண்ட்ஸ் ஃபார் ஜஸ்ட் அ மொமெண்ட் ஆர் டூ இருந்தாலும் ஒரு சின்ன ஆசை இருக்குது ஹமிட்கு அந்த பொம்மையை நம்மளோட கையில் ஒரு செகண்டாவது வாங்கி அந்த ஒரு மொமெண்ட்டாவது நம்ம கையில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் த டாய்ஸ் இட் வாஸ் ஸ்வீட்ஸ் ஓகே டாய்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு நெக்ஸ்ட் நம்ம இப்போ எங்கே போகிறோம் ஸ்வீட்ஸ் வாங்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க ஒன் பாட் சீசேம் சீட் கேண்டி சில பேர் வந்து சீசேம் சீட் கேண்டி வாங்குகிறாங்க சீசேம் சீட் கேண்டி அப்படின்னா எல் விதை மிட்டாய் சீசேம்னா எல் சீட்னா விதை கேண்டி அப்படின்னா மிட்டாய் அதர்ஸ் குலோப் ஜாமூன் சில பேர் குலோப் குலாப் ஜாமுன்ஸ் வாங்குறாங்க சில பேர் ஹல்வா வாங்குகிறாங்க பேஸ்மாக லிப்ஸ் வித் ரிலீஷ் அப்படியே வாயில் ஸ்மாக்ட் அப்படின்னா ருசி பார்க்குறது ரொம்ப சத்தம் போட்டு வாயில் பிடிச்ச ஒரு ஸ்வீட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப அமைதியாக காமாவை சாப்பிடுவோம் இல்லை அப்படியே வாயில் போட்டு ரொம்ப நாய்ஸ்லாம் கொடுத்துட்டு சாப்பிடுவோம் அந்த மாதிரி வந்து ஹமிடோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சாப்பிட்றாங்க ரிலீஷ் அப்படின்னா ரொம்ப சப்பு கொட்டிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு வந்து சாப்பிட்றாங்க ஒன்லி ஹமிட் வாஸ் லெஃப்ட் அவுட் ஹமிட் மட்டும்தான் தனியாக வந்து நிற்கிறான் ஒர்க் இன் பேர்ஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் தேர் ஆர் மெனி டாய்ஸ் இந்த ஸ்டால் த்ரீ ஆஃப் ஹமிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹேட் பாய்ஸ் அண்ட் டாய்ஸ் இப்போது அவங்க ஸ்டாலில் நிறைய டாய்ஸ் வந்து வாங்கினாங்க அதில் ஹமீத்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சம் டாய்ஸ் வந்து வாங்கினாங்க சரிங்களா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ரைட் த நேம்ஸ் ஆஃப் ஹமீத் ஃப்ரெண்ட்ஸ் இன் காலம் ஏ அந்த டாய்ஸ் தே பாட் இன் காலம் பி இப்போ ரெண்டு காலம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க காலம் ஏல வந்து நீங்கள் என்ன எழுதணுன்னா ஹமீனோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மூணு பேர் பொம்மைகள் வாங்கினாங்க இல்லையா அவங்களோட நேம்ஸை வந்து காலம் ஏல எழுதணும் காலம் பியில் வந்து அவங்க என்ன டாய்ஸ் வாங்கினாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்களா அதை காலம் பியில் வந்து எழுதணும் ஃபர்ஸ்ட்டு கோலம் ஏல ஃபஸ்ட்டு மஹமுத் நெக்ஸ்ட்டு மோசின் நெக்ஸ்ட்டு நூரே அவங்க என்ன வாங்கினாங்கிறது இப்போ பி காலம்ல எழுதணும் மஹ்மூத் வந்து போலீஸ்மேன் அந்த டாய் வாங்கினாரு மோசின் வாட்டர் கேரியர் நூரே லாயர் டாய் வந்து வாங்கினார் ஸோ இது அப்படியே கரெக்டாக வந்து நீங்கள் எழுதிடணும் ரைட் த நேம்ஸ் ஆஃப் த டாய்ஸ் எகேன்ஸ்ட் ஈச் பிச்சோ இப்போ நீங்கள் வந்து நிறைய பிச்சோ பார்க்குறீங்க புக்கில் அவங்க வந்து அந்த பிக்சர்லாம் என்ன ரெஃபர் பண்ணுது அப்படின்னா அவங்க அந்த ஸ்டாலில் வாங்கினாங்க இல்லையா அந்த டாய்ஸ் எல்லாமே நிறையா ப்ரொஃபஷனில் இருக்க மாதிரி டாய்ஸ்லாம் வாங்கினாங்க இல்லையா ஸோ அது என்னென்ன ப்ரொஃபஷனை மீன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம எழுதணும் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி போலீஸ் யூனிஃபார்ம்மா இந்த மாதிரி கன்று இருந்தாலே நமக்கு தெரியும் சொலிஞ்சோம் செகண்ட் பார்த்திங்கன்னா நிறைய க்ளோத்ஸ்லாம் கையில் வச்சுருக்காங்க ஸோ அவங்க வாஷர் விமேன் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஏதோ ஒரு மதத்தை சார்ந்த ஒரு புனிதமான ஒரு துறவி மாதிரி இருக்கார் ஸோ மேன் ஃபோர்த் வந்து வாட்டர் கேரியர் ஃபிஃப்த் வந்து போலீஸ் மேன் ரிட்ட பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா போலீஸ் மேன் சிக்ஸ்த்து வந்து கிங் திங் அண்ட் ஆன்சர் டே டெசண்டட் ஆன் த ஸ்பீட் அண்ட் டாய் வண்டர் ஸ்டோர்ஸ் லைக் அண்ட் ஆர்மி மூவிங் டு அட்டாக் அந்த மாஸ் ப்ரேயர் முடிஞ்சோன்னு எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து அட்டாக்கு போகிற மாதிரி அந்த ஸ்பீட் ஷாப்லேயும் டாய் ஷாப்லேயும் போய் என்டர் ஆனாங்க ஆர்மி மாதிரின்னு சொன்ன மாதிரி இல்லையா அந்த லைன் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து இப்போ கொஷின்ஸ் கேட்குறாங்க பாருங்கள் ஹூ டஸ் தே ரெஃபர் டூ டேங்கிறத இந்த இடத்துல யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க டெட் தே மூவ் ஒன் பை ஒன் இன் அ லைன் ஆர் இன் அ பிக் குரூப் அவங்க கேட்குறாங்க ஒன் பை ஒன்னாக லைனாக வந்து வந்தாங்களா இல்லை வந்து ஒரு பெரிய குரூப்பாக வந்து வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் பாருங்கள் தே ரெஃபர்ஸ் டு தர்ஷிப்பர்ஸ் ஹூ கேம் அவுட் ஆஃப்டர் த ப்ரேயர்ஸ் டேங்கிறது இந்த இடத்துல யாரை குறிப்பிடுது அப்படின்னா யார் வந்து வழிபாடு செய்ய வராங்களோ அவங்கள தான் குறிப்பிட்ருவாங்க ஒர்ஷிப்பர்ஸ் அப்படிங்கிறது ஸோ தே மூவ் என்ன பிக் குரூப் அவங்க வந்து ஒரு லைன் பை லைனால் டாய் ஷாப்குள்ளே வரல ஒரு ஆர்மிக்கு வர மாதிரி எல்லாம் ஒரு பிக் குரூப்பாக தான் வந்து இறங்கினாங்க நெக்ஸ்ட் ஹமீட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் த ரைட் இன் த மெரி கோர் ரவுண்ட் ஹமீனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த குடையராட்னத்தில் போய் பயங்கரமாக ரைடை வந்து என்ஜாய் பண்ணாங்க பட் ஹமிட் டிடண்ட் கோ ஆன் இட் ஆனால் ஹமீட் அதில் போகவே இல்லை வாய் ஏன்

எப்படி வந்து ஹமேடோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த ஸ்வீட்டை சாப்பிட்றப்ப எப்படிலாம் வந்து என்ஜாய் பண்ணாங்க அது எப்படிலாம் வெளியே காமிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஹமேட் ஃப்ரெண்ட்ஸ் மேக் டர்லீஸ் வித் ரிலேஷன்ஸ் ஷோட் தட் தே என்ஜாய் த ஸ்வீட்ஸ் அப்படியே ஸ்வீட் எடுத்து வாயில் வச்சு உடனே அப்படியே சப்பு கொட்டிட்டு ஒரு நாய்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு சாப்பிட்டாங்க இப்படி தான் அவங்க வந்து தனக்கு பிடிச்ச ஸ்வீட்டை சாப்பிட்றதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க ஷோ பண்ணாங்க Next to the sweet shops, there were a few hardware stores and jewelry shops. The boys were not interested in anything there, so they walked ahead except Hamid. It occurred to Hamid that his granny did not have a pair of tongs. Each time she cooked chapatis, the iron pan burned her hands. If he bought a pair of tongs, she would be very pleased. She would never again burn her fingers. It would be a really useful thing to have in the house. So Hamid stopped to look at the pile of tongs at the hardware shop and asked the shopkeeper, How much for this pair of tongs? The shopkeeper looked at him and replied, It's not for you.

இட் அக்கோர்ட் டு ஹமேட் தட் ஹிஸ் கிராணி டிட் நாட் ஹவ் அ பேர் ஆஃப் டாங்ஸ் டாங்ஸ் அப்படின்னா இடுக்கி ரொம்ப சூடான பேண்ட் இருக்கும் இல்லையா வீட்டில் சமைக்கிற அந்த பாத்திரம் வந்து இடுக்கி இடுக்கி யூஸ் பண்ணி தானே அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க குக் பண்ணுறப்போ அது இல்லை அப்படின்னா டைரெக்டாக ஹேண்ட் அதில் வச்சு யூஸ் பண்ண முடியாது இல்லையா ஸோ இப்போ தான் நம்ம ஹமேட்க்கு ஞாபகம் வருது ஓகே நம்ம கிட்ட அந்த பேர் ஆஃப் டாங்ஸ் இல்லையே ஒவ்வொரு டைமும் அந்த அயன் பேன் யூஸ் பண்ணுறப்பெல்லாம் அவங்க வந்து கையை ஃபிங்கர்ஸ் எல்லாமே வந்து பேர்ன் ஆயிடுமே சுற்றுக்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது ஈச் டைம் ஷீ கூட சப்பாத்திஸ் தன் பேண்ட் ஹேர் ஹேண்ட்ஸ் ஒவ்வொரு டைமும் பார்ட்டி வந்து சப்பாத்தி சுடும்பொழுது எல்லாமே அவங்கக்கிட்ட டாங்ஸ் இல்லாததுனால அவங்களோட ஃபிங்கர்ஸ் எல்லாமே வந்து டக்குன்னு வந்து சுட்டிடும் இஃப் யூ பாட் ஹேர் அ பேர் ஆஃப் டாங்ஸ் ஷூட் பி வெரி ப்ளீஸ்ட் இப்போ மட்டும் நம்ம இந்த பேர் ஆஃப் டாங்ஸை வாங்கிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கிராணி ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறான் ஷீ வுட் நெவ எகெயின் பர்ன் ஹர் ஃபிங்கர்ஸ் இனிமேல் வந்து நான் என்னோடய பாட்டி வந்து கண்டிப்பாக இந்த டாங்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அவங்களோட ஃபிங்கர்ஸ்க்கு எந்த விதமான சூடு வந்து அஃபெக்ட் ஆகாது இட் வுட் பி எ ரியலி யூஸ்ஃபுல் திங் டு ஹாவ் இன் த ஹவுஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹவுஸில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு உபயோகமான ஒரு பொருள் தான் இது ஸோ இதை நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வருது ஸோ ஹம் இட் ஸ்டாப் டு லுக் அட் அ பைல் ஆஃப் டாங்ஸ் அட் த ஹார்ட்வேர் ஷாப் பைல் அப்படின்னா குவியல் ஹீப்ஸ்னால் குவியல்னு பார்த்தோம் இல்லையா அதே தான் ஸோ ஹமீட் வந்து அவ்வளோ குவியில் மாதிரி குவிச்சு வச்சுருக்காங்க நிறைய டாங்ஸ் இருக்கும் இல்லையா அது அப்படியே பார்த்துட்டு வந்து என்ன கேட்குறா அந்த ஹார்ட்பேஷ் ஷாப் ஓனர் கிட்டே கேட்குறாரு அண்ட் ஆஸ் த ஷாப் கீப்பர் ஹவு மச் ஃபார் திஸ் பேர் ஆஃப் டாங்ஸ் இந்த பேர் ஆஃப் டாங்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்குறாரு த ஷாப் கீப்பர் லுக் ஆஃப் ஹிம் அந்த கடைக்காரர் அப்படியே ஹமீட்டை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு அண்ட் ரிப்ளைடு இட்ஸ் நாட் ஃபார் யூ இது வணக்கானதுலாம் இல்லை தம்பி அப்படின்னு சொல்கிறாரு இஸ் இட் ஃபர் சேல் ஆர் நாட் ஒய் ஷுட் இட் நாட் பி ஃபர்ஸ்ட் சேல் It will cost you six paisa. Hamid's heart sank. Tell me the correct price, he said. Alright, it will be five paisa. Take it or leave it. Hamid said, Will you give me it to me for three? Then he walked away, afraid the shopkeeper would scream at him. But the shopkeeper did not scream. On the contrary, he called Hamid back and gave him the pair of tongs. Hamid carried it on his shoulder as if it were a gun to show it to his friends.

ஹமிட்ஸ் ஹாட் சாங் இதை கேட்டோன்னே ஹமீனோடய இதையுமே அப்படியே மூழ்கிடிச்சு ரொம்ப வருத்தப்பட்டான் ஏன் அப்படின்னா அவ்வளோ பைசா இல்லை த்ரீ பைசா தானே இருக்குது ஹமீட் கிட்ட ஸோ அப்படி வந்து ஃபீல் பண்ணுறான் மீ த கரெக்ட் ப்ரைஸ் யூஸ் அதெல்லாம் இல்லை நீங்கள் கரெக்ட் ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஷாப்கீப்பர் கிட்டே கேட்குறான் ஆல் ரைட் இட் வில் பி ஃபைவ் பைசா டேக் இட் ஆர் லீவ் இட் சரி சரி ஓகே ஓகே ரொம்ப கேட்குறேன் அதனால வந்து ஃபைவ் பைசா கம்மி பண்ணி தரேன் ஓகேவா ஃபைவ் பைசா கொடுத்திங்கன்னா எடுத்துகிட்டு போ இல்லைன்னா விட்டுட்டு போ அப்படின்னு வந்து சொல்கிறாரு கீப்பர் ஹமித் சேர் வில் யூ கிவ் இட் டு மீ ஃபார் த்ரீ உடனே ஹமித் கேட்குறாரு எனக்கு இது த்ரீ பைசாவுக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு கேட்ட முடிச்சோடனே அவர் ரிப்ளை பண்ணவே முடிக்கல அதுக்குள்ளே ஹமிட் வந்து அந்த இடத்த விட்டு நடந்து வந்துட்டான் ஹி வார்ட் அவே அப்படி த ஷாப் கீப்பர் உட் ஸ்கிரீம் அட் ஹம் ஸ்க்ரீம்னால் வந்து கத்துறது ரொம்ப கோமா ஓகே இதுக்கு த்ரீ பைசாக்கு வேறு கேட்டுவிட்டோம் ஸோ ஷாப் கீப்பர் கண்டிப்பாக நம்ம கிட்டே கத்த தான் போகிறாரு நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து வந்துடுறான் மற்ற ஷாப்கீப்பர் ஸ்க்ரீம் ஆனால் அந்த ஷாப் கீப்பர் க ஸ்க்ரீம் பண்ணவே இல்லை கத்தவே இல்லை அந்த கான்ட்ராரி ஹி கால்ட் ஹமிட் பேக் அண்ட் கேவ் ஹிம் த பேர் ஆஃப் டாங்ஸ் ஆனால் அவன் நினச்சதுக்கு மாற ஆப்போசிட்டா அந்த ஷாப் கீப்பர் ஹமிடை கூப்பிட்டு அந்த பேர் ஆஃப் டாங்ஸை தந்துட்டார் ஹமிட் கேடி இட் ஆன் ஹிஸ் ஷோல்டர் ஆச் இட் வேர் கன் டு ஷோ இட் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் உடனே ஹமிட்க்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அதை வாங்கி தன்னோட ஷோல்டர் மேலே ஒரு போலீஸ்மேன் வந்து கன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ரொம்ப கம்பீரமாக அப்படி எடுத்துகிட்டு வராரு மோசின் லவ் டென்ஸ் ஆர்யூ கிரேசி அவனோட ஃப்ரெண்டு மோசின் வந்து கேட்குறான் என்ன ஹமிட் உனக்கு ஆச்சு இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கு யூ கிரேசி நீ பைத்தியமா அப்படின்னு கேட்குறான் வாட் வெர் யூ டூ வித் த டாங்ஸ் இதை வச்சு நீ என்ன போய் பண்ண போற அப்படின்னு வந்து மோசின் கேட்குறான் அதுக்கு ஹமிட் சொல்கிறான் ஹமிட் ஃப்ளங் தி டாங்ஸ் அந்த கிரவுண்ட் அண்ட் ரிப்ளை தன்னோட கையில அந்த டாங்ஸ் அப்படியே தூக்கி எறிகிறது தூக்கி எறிஞ்சிட்டு ஹமித் சொல்றோம் இங்க பாரு என்னோட டாங்ஸை நான் வந்து தூக்கி எறிகிறேன் இது உடையவே இல்லை ஆனால் உன்னோட ட்ராய் வாட்டர் கேரியர் வாங்கினேன் இல்லையா அதை தூக்கி போட்டு பாக்கலாம் கண்டிப்பா அது உடஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பெருமையா பெருமிதமா வந்து ஹமித் சொல்றாரு மஹமத் சே ஆர் திஸ் டாங்ஸ் ஆஃப் டாங் ரிப்ளை ஹமித்

அண்ட் இட் இஸ் அ கன் உனோட ஷோல்டர்ஸில் வச்சுப்பார் அது அப்படி கன்னு மாதிரி இருக்கும் கேரி தம் யூர் ஹேண்ட்ஸ் அண்ட் இட் இஸ் லைக் த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கேரிட் பை சிங்கிங் வாங்ஸ் உன்னோட ஹேண்ட்ஸில் வச்சு நடந்து நடந்துப்பார் பாட்டு பாடிட்டு போவாங்களே துறவிகள் எல்லாமே அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும் மை டாங்ஸ் ஆர் லைக் அ டைகர் அமங் டாய்ஸ் என்னோடய டாங்ஸாக என்னோட இடுக்கிகள் தான் வந்து இந்த டாய்ஸுக்கே வந்து டைகர் மாதிரி ரொம்ப கம்பீரமானது அப்படின்னு சொல்கிறார் Sami, who had bought a small tambourine, asked, Will you exchange them for my tambourine? It is worth eight pizas." But Hamid would not. The pair of tongs went everyone over to its side. By eleven, the village was again filled with excitement. All those who had gone to the fair were back at home. Hamid to return home. As soon as she heard his voice, Granny Amina ran out of the house and picked him up and kissed him. Sami, who had bought a small tambourine, asked, வில்யூ எக்ஸ்சேஞ்ச் தெம் ஃபார் மை டேம்பரைன் எல்லாமே ஒவ்வொரு டாய் வாங்கினாங்க இல்லையா அதில் ஹமீனோட ஃப்ரெண்ட் சாமி வந்து ஒரு ஸ்மால் டேம்பரைன் வந்து வாங்கினார் டேம்பரைன் அப்படின்னா கஞ்சிரா அப்படிங்கிற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்போ வந்து சாமி கேட்குறாரு நீ வாங்கின டாங்ஸ் எனக்கு தெரியா நான் வாங்கின ஸ்மால் டேம்பரைன் வந்து உனக்கு தரேன் ஆனால் என்னோட எவ்வளோ தெரியுமா காஸ்ட்டு எயிட் பைசாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பட் ஹமின் உட் நான் அமீத் சொல்லிட்டார் வேண்டாம் வேண்டாம் நான் டாங்ஸே வச்சுக்கிறேன் நீ டாம்பரோனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார் த பேர் ஆஃப் டாங்ஸ் வான் எவ்ரி ஒன் ஓவர் டு இட் சைட் ஃபஸ்ட்டு எல்லாருமே இதை ரொம்ப என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு நீ க்ரேஸியா அப்படி இப்படின்னு கேட்டாங்க பட் போக போக எல்லாத்துக்கும் இந்த டாங்ஸ் மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு ஓகே நம்மளும் இதை வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு டாங்ஸ் வந்து எல்லாத்தையுமே அதோட சைட் இழுத்துடுச்சு மை லெவன் த வில்லேஜ் வாஸ் எகெயின் ஃபில் வித் எக்ஸைட்மெண்ட் டைம் லெவன் ஆயிடுச்சு வில்லேஜில் எகெயின் எக்ஸைட்மெண்ட் எல்லாமே அதிகமாகிட்டே இருக்குது ஆல் தோஸ் ஹூ ஹேட் கான் டு த ஃபேர் பர் பேக் அட் ஹோம் ஃபேருக்கு போனவங்க எல்லாமே ஹோம்க்கு வந்து ரிட்டன் ஆகிட்டாங்க ஹமிட் ஹூ ரிட்டன் ஹோம் ஹமிட் வந்து எங்கே வந்துட்டான் ஹோமுக்கு வந்து வந்துட்டான் ஆஸ் சுன் அஸ் ஆஸ் ஷி ஹியர் ஹிஸ் வாய்ஸ் க்ளானி அமீனா ரன் அவுட் ஆஃப் த ஹவுஸ் நான் தன்னோட பேரன் வந்த உடனே ஹமிட் வந்தோன்னே அந்த பாட்டிக்கு வாய்ஸ் கேட்டோடனே அந்த வீட்டை விட்டு ரொம்ப வேகமாக வெளியே வந்து பிக்டு ஹிம் அப் அப்படியே தூக்கி தழுவி என்ன பண்ணுறாங்க அண்ட் கிஸ்டு ஹிம் ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு இல்லையா ஹமிட் போயிட்டு அதனால் அவங்க வாய்ஸ் கேட்டோடனே ரொம்ப மகிழ்ச்சியில் வந்து வெளியே வந்து தூக்கி கொஞ்சம் முத்து கொடுக்குறாங்க சடன்லி ஷீ நோட்டீஸ் த டாங்ஸ் இன் ஹிஸ் ஹேண்ட் வேர் டிட் யூ ஃபைண்ட் திஸ் டாங்ஸ் ஐ பாட் தெம் ஹவு மச் டிட் யூ பே ஃபார் தெம் த்ரீ பைசாஸ்

இதைப்போ எங்கேருந்து கொண்டு வந்த எங்கே இதை போய் கண்டுபிடிச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஐ பாட் தம் நான் அதை வாங்கின பாட்டி அப்படின்னு வந்து ஹமித் சொல்கிறேன் அப்படி ஹவ் மச் டிட் யூ பே தம் எதுக்கு எதுக்கு இதெல்லாம் போய் வாங்குறேன் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினேன்னு கேட்குறாங்க த்ரீ பைசாஸ் த்ரீ பைசாஸ் கொடுத்து வாங்கின பாட்டி அப்படின்னு ஹமித் சொல்கிறாரு யூ ஆர் ஏ ஸ்டூபிட் சைல்ட் நீ சரியான முட்டல் குழந்தையாக இருக்க இதை போய் யாராவது வாங்குவாங்களா இட் இஸ் அல்மோஸ்ட் நோன் மதியமே ஆயிடுச்சு அண்ட் யூ ஹவ் அண்ட் யூ ஹாவண்ட் ஹட் எனி திங் டு இன் இது வரைக்கும் ஒரு கூட நீ சாப்பிடவே இல்லை எதுவும் குடிக்கவும் இல்லை ஏதாவது அங்கே நீ ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கி சாப்பிட்ருக்கலாம் இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க குடண்ட் யூ ஃபைன் எனி திங் பெட்டர் இன் த ஃபேர் தன் திஸ் ஸ்பேர் ஆஃப் ஐண்ட்ஸ் இந்த இரும்பு இடுக்கிய வாங்கிறதுக்காக போன ஃபேர்க்கு இதை விட பெட்டர் திங்ஸ் உனக்கு வேறு எதுவுமே கிடைக்கவே இல்லையா அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க ஹமிட் ரிப்ளைட் இன் அன் இன்ஜியோர்டு டோன் யூ பேர்ன் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் த ஆண்ட் பேன் ஸோ ஐ பால் தம் கிரானி வாஸ் டீப்லி மூவ் பை ஹமிட் செல்ஃப்லெஸ்னஸ்

பாட்டி நீங்கள் வந்து அடிக்கடி சப்பாத்தி செய்யும்போது எல்லாமே அந்த டாங்ஸ் இல்லாததுனால அந்த அயன்பண்டில் வந்து உங்களோட ஃபிங்கர்ஸ் அடிக்கடி நீங்கள் சுட்டுக்கிறீங்க உங்களுக்காக தான் பாட்டி நான் இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கிரானி வாஸ் டீப்லி மூவ் பை ஹமித் செல்ஃப்லெஸ்னஸ் செல்ஃப்லெஸ்னஸ் அப்படின்னா சுயநலமின்மை இவ்வளோ ஒரு சுயநலம் இல்லாத ஒரு இன்னசென்ட்டான ஒரு அன்பு கிடைக்கிறது இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிப்பட்ட அன்பு யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்னா குழந்தைங்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் அந்த அன்பை பார்த்த உடனே உடனே அந்த வார்த்தையெல்லாம் கேட்டவுடனே அந்த பாட்டி வந்து ரொம்ப அந்த ஹார்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து ஃபீல் ஆகிடுச்சு ஷீ ஸ்டார்டட் க்ரையிங் அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க பண்ணது அடாப்ட் பண்ணது உமா ராமன் டிக் த கரெக்ட் ஆன்சர்ஸ் ஹமிட் தாட் தேட் ஹிஸ் கிராண்ட்மா உட்பி ப்ளீஸ்ட் இஃப் யூ பாட் டேஷ் ஹமிட் வந்து என்ன நினச்சா அவங்களோட பாட்டி வந்து எதை வாங்கினா சந்தோஷப்படுவாங்கன்னு அவன் நினச்சான் ஆப்ஷன் ஏ எ பேர் ஆஃப் டாங்ஸ் டிக் பண்ணிக்கோங்க செகண்ட் ஹமித் ஹாட் சேங் பிகாஸ் த ப்ரைஸ் ஆஃப் த டாங்ஸ் வாஸ் டேஷ் ஃபார் ஹம் ஹமீதோட ஹாட்டே சேங்க் ஆகிடுச்சி எதனால் அந்த டாங்ஸோட ப்ரைஸ் வந்து அவனுக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க கொஷனில் ஆப்ஷன் ஏ டூ ஹை ரொம்ப அதிகமாக நினச்சான் அந்த ப்ரைஸை நம்பர் த்ரீ மை டாங்ஸ் ஆர் லைக் அ டைகர் அமௌங்க் டாய்ஸ் இட் மீன்ஸ் டேஷ் என்னோட டாங்ஸ் வந்து இருக்கிற டாய்ஸ் பொம்மைகள்ல டைகர் மாதிரி அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹமித் வேல்யூட் ஹிஸ் ஹிஸ்டாய் ஏன்னா அவன் வாங்கின பொருள் மிக மிக சிறிய பொருளாக இருந்தாலும் காஸ்ட் ரொம்ப கம்மியான பொருளாக இருந்தாலும் அதை வேல்யூ பண்ணால் மதித்தான் எப்போவுமே நம்ம எந்த விஷயத்துக்கு மதிப்பு கொடுக்குறோமோ அந்த விஷயம் வளர்ந்துக்கிட்டே போகும் அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி சரியாக இருந்தாலும் சரி தவறாக இருந்தாலும் சரி ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்துமே வேல்யூ பண்ணணும் ஃபஸ்ட்டு ஹமித்ஸ் கிரானிஸ் கோல்டர் ஹிம் ஃபார் பையிங் அண்ட் டாங்ஸ் தென் ஷி அண்டர்ஸ்டுட் தட் ஹமிட் ஹேட் பாட் டேஷ் ஹம்மீனுடைய கிராணி வந்து அவனை ஸ்கோல் பண்ணுறாங்க ஸ்கூலில் திட்டுறது எதுக்காக அயன் டாக்ஸ் போய் வாங்கியிருக்கேன் சொல்லிட்டு திட்டுறாங்க தென் ஷீ அண்டர்ஸ்டுட் அப்புறம் புரிஞ்சிக்கிட்டாங்க எதுக்காக அவன் வாங்கியிருக்கான்னு சொல்லிவிட்டு எதுக்காக வாங்கியிருக்கான் ஆப்ஷன் பி அவுட் ஆஃப் லவ் அண்ட் கன்சர்ன் மிக அன்பாலையும் பாசத்தாலையும் மட்டும்தான் அவன் வந்து வாங்கியிருக்கான் ஸோ ஆப்ஷன் பி ரீ அரேஞ்ச் ஜம்பல் சென்டென்சஸ் அண்ட் ரைட் தம் இன் த கரெக்ட் ஆர்டர் ஜம்பிள் அப்படின்னா மாறி மாறி இருக்கும் இப்போ நீங்கள் லெசனில் வந்து ஒரு ஸ்டோரியை ஒரு கோர்வையாக படிச்சிருப்பீங்க ஆனால் இங்கே சென்டென்சஸ் ரொம்ப மாற்றி மாற்றி இருக்கும் நீங்கள் அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கரெக்ட் ஆண்டரில் எழுதணும் டோட்டலாக சிக்ஸ் சென்டென்சஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து கிரானி அமீனா வாஸ் பொரிட் ஆஸ் யூ ஹேட் கோ டு த எட்க அலோன் செகண்ட் ஹமிட் ஹேட் லெஸ் மணி தன் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட் ஹமிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாட் டிஃப்ரெண்ட் டாய்ஸ் ஆஃப் எ சாய்ஸ் ஃபோர்த் பட் ஹமிட் பாட் அ பேர் ஆஃப் டாங்ஸ் ஃபைவ் ஹமிட் இட் கம்பேர் ஹிஸ் டாங்ஸ் வித் அ பிரேட் டைகர் லாஸ்ட் சிக்ஸ் கிரானி அமீனா ஃபெல் ப்ரௌட் ஆஃப் அ கிராண்ட் சன் நம்பர் எப்படி போடணும் அப்படின்னா நம்பர் மட்டும் ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கோங்க சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஒன் ஃபோர் டூ நெக்ஸ்ட் சி செக்ஷன் வக்காபுலரி ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த பிக்சர் க்ளூஸ் இப்போது அந்த பிக்சர் க்ளூஸை வச்சு நீங்கள் அது என்னங்கிறத சைடில் எழுதணும் நம்பர் ஒன் பைனா க்ளோர்ஸ் நம்பர் டூ டாங்ஸ் நம்பர் த்ரீ கட்டிங் பிளையர்ஸ் நம்பர் ஃபோர் பேன்ட்ஸ் நம்பர் ஃபைவ் க்ளவ்ஸ் வாட் ஆம் ஐ யூஸ் எ பேர் ஆஃப் வி வியர்திஸ் ஆன் ஓர் ஃபேஸ் டு சீ பெட்டர் எ பேர் ஆஃப் ஸ்பெக்டிக்கல்ஸ் எந்த பேர் யூஸ் பண்ணி நம்ம பார்ப்போம் நல்லா அப்படின்னா ஸ்பெக்டிக்கல்ஸ் ஸ்பெக்ஸ் ஸ்பெக்டிக்கல்ஸ் ஒரு ஷார்ட் ஃபார்ம் த ஸ்பெக்ஸ் வி திஸ் ஆன் ஓர் இயர்ஸ் எதை வந்து நம்ம இயர்ஸில் வந்து வியர் பண்ணுவோம் தோடு தான் இயர்ரிங்ஸ்ன்னு சொல்லுவோம் எ பேர் ஆஃப் இயர்ரிங்ஸ்

Afternoon relationship unhappy, dangerous, wonderful, countless, impatient, excitement, perfection. Section F match the following and write them in column C. Ipo match a e cup full of coffee, a e bag full of silver, a e spoonful of sugar, a e packet full of money. G section. Fill in the blanks with suitable words from the box. The thieves came out of the house with a dash of gold and silver. Backful. My mother throws a dash of grains for the parrots every day. Handful. He took a dash of the cake. Mouthful. Rom takes a dash of soup before food. Cupful. John added a dash of sugar to the lemon juice. Spoonful. The child was happy with this dash of chocolates pocket full of chocolates next listening listen to the teacher read the passage read the questions given below then listen to the passage again and check the answers the three boys went for bathing or swimming in the sea see the van one swimming they watched the waves or dolphins tumbling towards the shore waves

தான் அது நல்லா வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸு நல்லாயிருக்கும் ஸோ பேசுகிறதுக்கு நம்ம நிறைய வக்காபிலரிஸ் தெரிஞ்சிருக்கணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி என் பண்ணுறது சில விஷயங்கள் நம்ம தமிழில் ஃப்ளூயண்டாக பேசுகிற மாதிரி இங்கிலீஷில் பேசலாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி என் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிக்கிட்டா கூட ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணலாம் ஸோ நம்ம எப்படி நிறைய விஷயம் நம்ம வந்து சின்ன வயசாக இருக்கும்போது இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு தெரியாது ஸோ நம்ம எப்படி சொல்லலாம் வென் ஐ வாஸ் லிட்டில் பாய் நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஒரு சென்டென்ஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறத ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க வன் ஐ வாஸ் அ லிட்டில் பாய் ஐ ஹேட் அ ரெட் சைக்கிள் அது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நான் சின்ன பையனாக இருக்கும்பொழுது என்கிட்ட ரெட் சைக்கிள் நான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் என்னோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் என்னோட ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டேல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நம்ம எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம் எழுவோம் இல்லையா ஐ வாஸ் க்ரையிங் அப்படி எழுதலாம் ஆஸ் அ சைல்ட் ஐ ஸ்பெண்ட் மை ஃப்ரீ டைம் குழந்தையாக இருக்கும் பொழுது என்னோடய ஃப்ரீ டைமை நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவேன் எப்படி எழுதலாம் பிளேயிங் கேம்ஸ்னு எழுதலாம் ஐ யூஸ் டு அட்மையர் மை டீச்சர் நம்ம சைல்ட்ஹுட்டில் எப்போவுமே நம்ம யார் வந்து நம்மளை ரொம்ப இன்ஸ்பைர் பண்ணுவாங்க அட்மை பண்ணுவாங்கன்னா ஆப்வியஸ்லி டீச்சர் தான் ஏன்னா நம்ம அடிக் ரொம்ப நேரம் பார்க்குறது அவங்கள தான் அவங்களோட குட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் அவங்கள தான் நம்ம கண்டிப்பாக ஒரு நாளாவது இமிடியேட் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம் ஸோ டீச்சர் மை டீச்சர் லாஸ்ட் இயர் அட் திஸ் டைம் ஐ லாஸ்ட் இயர் இதே டைமில் நான் என்ன இருந்தேன் எப்படி எழுதுனா ஐ வாஸ் ரைட்டிங் மை எக்ஸாம்ஸ் நவ் ஐ ரியலி என்ஜாய் பண்ண நிஜமாகவே ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணுறேன் மை நியூ ஸ்கூல் என்னோடய புது ஸ்கூலில் நிஜமான நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் அப்படி எழுதலாம் வைல்ட் ஐ வாஸ் நான் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது வைல்ட்னா பொழுது வைல்ட் ஐ வாஸ் இன் சென்னை அப்படின்னு சொன்னோம் வைல்ட் ஐ வாஸ் இன் சென்னை வைல்ட் ஐ வாஸ் இன் சேலம் அந்த மாதிரி சொன்னோம் ஐ ஹவ் நவர் விசிட்டட் நான் இது வரைக்கும் விசிட் பண்ணதே இல்லை ஒரு பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லணுன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் பண்ணலாம் இந்த மாதிரி நான் பீச் அப்படி கூட எழுதலாம் Next grammar section, take the correct option. There are dash apples in the basket. Answer many or much, many. Only dash or green. Few. yeah, few. There isn't, there isn't dash traffic on Sundays. Answer much. There isn't dash water in the glass. Answer any. There aren't dash eggs in the basket.

there is uh, there may be more answer for a single question there is dash coffee left in the pot do you want answer some do you have dash coins with you i need some answer any she asked me for dash magazines but i could not find dash she asked me for some magazines but i could not find any i can't carry the luggage anymore

ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கரெக்டாக வராது கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் நிறையா வரும் பட் ஓனாக எழுதக்கூடிய அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும் அது டென்த் வரைக்குமே நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கந்தன்ஸ் பாதரிஸ் தின் அண்ட் டால் இஸ் செவன்ட்டி இயர்ஸ் ஓல்ட் இஸ் அஃபெக்ஷனேட் அப்படி நம்ம எழுதலாம் அவங்க கொடுத்துருக்க க்ளூஸ் பாருங்கள் தின் அண்ட் டால் செவன்ட்டி இயர்ஸ் ஓல்ட் அப்படிங்கிற க்ளூஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க பிக்சர் கொடுத்துருக்காங்க மெயின் பாயிண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க நம்ம வந்து சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த சென்டென்ஸாக மேக் பண்ணி எழுதணும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய பிக்சர்ஸ் நீங்கள் பொதுவாக மேகசீனில் பார்க்கறது எங்கே பார்க்குறதையுமே நீங்கள் வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி கூட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆ வீடியோ